உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். போலீஸ் அந்த பேக் செக் பண்ணாங்கன்னா உள்ள இருக்கிற பொருள் மாட்டிக்குமே, பொருளோட சேர்ந்து நம்மள மாட்டுவோமே. ஒருவேளை போலீஸ் கையில பொருள் மாட்டுச்சுன்னா நாம லிப்ட் கேட்டு தான் இவன் கூட வந்தோம்னு சொல்லி வழியை இவன் மேல போட்டு விட்டுற வேண்டியதுதான். உள்ள என்னைய வச்சிருக்கேன் சார், நான் ஃபுட் டெலிவரி பண்றேன் சார். கஸ்டமர் கொடுக்க வேண்டிய சாப்பாடு தான் சார் உள்ள இருக்கு. ஓபன் பண்ணி காட்டு பாப்போம் சார். ஃபுட் தான் சார் இருக்கு. ஓபன் பண்ணியா? சார் அங்கனே பண்ணிட்டு இருக்க, இந்த பாக்ஸ் செக் பண்ணிட்டு இருக்க சார். கிழிச்ச ஃபுட் டெலிவரி பேக்ல சாப்பாடு தவிர வேற என்ன இருக்கும்? பாவம், அவங்களே அஞ்சுக்கும் பத்துக்கும் கொளுத்துற வகையில பேக் மாட்டிட்டு அலையறாங்க, அவங்கள போய் செக் பண்ணிட்டு இருக்க. என்ன உனக்கு பசிக்குதா? இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். பின்ன வேற எப்படி? நீ இப்படி செக் பண்ணிட்டு இருந்தனா லேட் ஆச்சுன்னு கஸ்டமர் ஆர்டர் கேன்சல் பண்ணிடுவாயா? அப்புறம் அந்த பையனுக்கு தானே நஷ்டம். அனுப்பிச்சுடியா? ஓகே சார், இந்தாப்பா. தேங்க்ஸ் சார். தம்பி போப்பா. தேங்க்ஸ் சார். ஆ இந்த பார் சார். தேங்க்ஸ் சார். நேத்து நேத்து நேர்ப்பா. தம்பி தம்பி அங்கதான். ஆ ஓகே சார். சார் ஆங்க. ரொம்ப தேங்க்ஸ் பா. பரவாயில்ல சார், கரெக்டான டைம் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன். இருக்கட்டும் சார், நான் வரேன் சார், எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஏ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார். இந்தா. இல்ல வேணாம் சார், பரவாயில்ல சார், நீங்க ஆல்ரெடி டிப்ஸ் கொடுத்துட்டீங்க, அப்புறத்துக்கு இதெல்லாம் பரவாயில்லப்பா, வாங்கிக்க. என்ன இங்க கொண்டு வந்து டிராப் பண்ணல, அதுக்கான அமௌண்ட்ட வச்சுக்கோ. கேபோ இல்ல ஆட்டோவோ புக் பண்ணிருந்தா இதை விட அதிகமா இல்ல ஆயிருக்கும். தம்பி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத தம்பி, பாக்குறதுக்கு படிச்ச பாய் மாதிரி நல்லா நீட்டா இருக்க. ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பாக்குறத விட்டுட்டு ஏன் இந்த வேகாத வெயில அலைஞ்சுக்கிட்டு இருக்க? நான் போலீஸாக தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போஸ்டிங் கிடைக்கணும்னா கொஞ்சம் பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கு சார். அந்த பணத்துக்காக தான் சார் ராப்பாக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வேலை தான் எனக்கு உடனடியாக கிடைச்சிது. இந்த பையனுக்கு பண தேவை இருக்கு, கரெக்டான ஆள் தான் சிக்கியிருக்கான். என் கனவு லட்சியம் எல்லாமே போலீஸ் ஆகணும் தான் சார். கவலைப்படாத தம்பி, கூடிய சீக்கிரமே நீ போலீஸ் ஆயிடுவ. நீ காக்கி சட்டையில கம்பீரமா வர்றத நான் பார்ப்பேன். இந்த முதல்ல பிடி. தேங்க்யூ சார், நீங்க கொடுத்த இந்த பணத்தை விட நீங்க சொன்ன அந்த வார்த்தையை கேட்கும் போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு சார். சரி தம்பி, நீ போலீஸ் ஆக என்னால முடிஞ்ச உதவி பண்றேன். உன் நம்பர் எனக்கு கொடு, எதனா தேவைன்னா உனக்கு கால் பண்றேன். சரிங்க சார், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே தம்பி, தேங்க் யூ. தேங்க்ஸ், பாத்து போங்க. பை சார். ஆக ஃபுட் டெலிவரி பசங்க பைக்ல சரக்கு கடத்தினா மாட்ட மாட்டோம், இந்த பையனை நம்ம கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதுதான். என்னாச்சு வேதவள்ளி, ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க? உன் முகமே சரியில்லையம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஆ
இந்த அண்ணன் மேல ஏதாவது கோவமாமா? அம்மா உன்னத்தாம்மா கேக்குறேன், ஏதாவது பிரச்சனையா? ஏதா இருந்தாலும் சொல்லுமா அண்ணன், நான் பாத்துக்கிறேன். அண்ணே என்னால கோவத்தையும் ஆத்திரத்தையும் அடக்கவே முடியலண்ணே. எம்மான தேய வாங்கி அத்தனை பேர் முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு அதை என்னால மறக்கவே முடியலண்ணே. என்னம்மா சொல்ற, யாரு உன்னை அசிங்கப்படுத்தினது? வேற யாருண்ணே, அந்த கயலும் அவ குடும்பமும் தான். நினைச்சேன் நீ இப்படி மூஞ்சி சேர்த்து போய் வந்திருக்கும் போதே அந்த கயல் ஏதாவது உன்னை டென்ஷன் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். நீங்க எனக்கு படிச்சு படிச்சு சொல்லியோ, நான் உங்க பேச்ச கேட்காம விக்னேஷ்னால ஒரு கேடுகட்டு தனமான குடும்பத்துல சம்பந்தம் பண்ணி என் மானத்தையும் கௌரவத்தையும் இழந்துட்டேன். அந்த கயல் என்ன சந்தி சிரிக்க வச்சுட்டானே. இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னமா இங்க நடந்துச்சு? எதா இருந்தாலும் சொல்லு, அந்த கயல் குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அண்ணே அன்னைக்கு மாதர் சங்க மீட்டிங்ல குடும்பத்தில் இவ்வளவு கஷ்டத்தையும் நான் தாங்கிக்கணுமா? இவ்வளவு கேவலமான குடும்பத்துல பொண்ணு எடுத்தது நினைச்சா எனக்கே என்ன பார்த்தா அருவருப்பா இருக்குத. தப்ப பண்ணிட்டேன், அப்பவே நீங்க தலைப்படா அடிச்சுக்கிட்டீங்க. நான் தான் உங்க பேச்ச கேட்காம அப்படியே பாதாள சாக்கடையில விழுந்துட்டேன். அந்த தேவிய அத்து விட்டுட்டு உமாவுக்கு விக்னேஷ கட்டி வச்சிருந்தா நம்ம உறவும் நீடிச்சிருக்கும். நானும் இந்த சொசைட்டில கௌரவமா தலைநிமிந்து நடந்திருப்பேன். தராதரம் பார்க்காம பொண்ணு எடுத்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சிட்டாங்கண்ணே. நானே என் தலையில மண்ணை வரி போட்டேன். நீ எதுக்குமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அதான் என்ன நான் இருக்கல்ல, உன்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தின அந்த கையில சும்மா விட மாட்டேன். இல்லண்ண, இனிமே அந்த கையில நேரடியா எதிர்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் அந்த கையலுக்கு எந்த பிரச்சனையை கொடுத்தாலும் அவன் நம்ம பக்கமே அதை திருப்பி விட்டுருவா. அப்பேற்பட்ட ஜெகஜால கில்லாடி அவன். அதனால நான் வேற ஒரு திட்டத்தை யோசிச்சு வச்சிருக்கேன். வேதவள்ளி, நீ கொலையே செஞ்சாலும் இந்த அண்ணன் உன் பக்கப்படமா இருப்பேன். என்ன திட்டம் சொல்லுமா? அண்ணே அந்த கயலுக்கு எதிரா அவ தங்கச்சி தேவியை திருப்பி விட்டோம்னா தேவியோட பார்வைக்கு கயலும் அவ குடும்பமும் தப்பா தெரியணும். ஓம கொட்டானா இருக்கிற தேவி அந்த குடும்பத்தையே காரி துப்புற அளவுக்கு பேச வைக்கணும். கயலோட பெரிய சந்தோஷமே அவளோட குடும்பமும் அதோட ஒற்றுமையும் தான். அதை நம்ம கலைச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா செதற விடணும். இனி அதுக்கான காயத்தை நகர்த்த போறேன். தேவியும் கயலும் விரோதி ஆயிட்டாலே கயல் அவளாவே தேவியோட வாழ்க்கையிலேருந்து போயிடுவா. ஆமாமா,